கோயம்புத்தூர்ல இருந்து இருக்கேன். ஆக்சுவலா வந்து ஒரு பெனிஃபிஷியரா தான் சாரை வந்து மீட் பண்ணோம். பட் வந்து எங்க அம்மாக்கும் பிபி ப்ராப்ளம் அது மாதிரிலாம் இருக்கும்போது அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இப்ப நானுமே அப்பப்போ கொடுக்குறேன் அவங்களுக்கு. பட் என்கிட்ட வாங்குறத விட சார்கிட்ட வாங்கினாதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ கொடுக்குறது அவங்களுக்கு மன ரீதியாகவே வந்து சார்கிட்ட வாங்கும்போது தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட்டை விட நான் செல்ஃபாக நல்லா ரியலைஸ் ஆகிக்கிட்டேன். ஏன்னா பொறுமை, அந்த கோபம், இதனால தான் நமக்கு வந்து உடல் பிரச்சனைகள், அந்த மாதிரி உணர்வுகள்னால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கும்போது நிதானத்தையும் அந்த பொறுமையையும் அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் ஃபேமிலி ரீதியாகவே நிறைய நமக்கு நீங்குது. அந்த பொறுமையை வந்து நல்லாவே இந்த படிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த 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 கோர்ஸை எடுத்து படிச்சுட்டு நம்ம போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம செல்ஃபாக நம்ம குடும்பத்தோட நம்ம எப்படி விட்டு கொடுத்து இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு உணர்வுகள் மூலமாக தான் நம்ம வந்து பாதிக்கப்படுறோம். அதனால தான் நமக்கு செல்ஃபாக உடலுக்கே பிரச்சனை வருதுன்னு தெரியும் போது அதை நல்லா ரியலைஸ் பண்ணி அதில் நல்லாவே நான் அனுபவப்பட்டுட்டேன் இந்த பாஸ்ட் 2 இயர்ஸாகவே. அதனால வந்து இது ஒரு படிப்பாக இல்லாமல் நீங்களுமே இப்போ உங்களை பார்த்து இப்போ நம்ம பொறுமையாக இருக்க இருக்க கோவப்படும் போது நம்ம அமைதியாகவே இருந்தால் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் நம்மளை ஏன் கூட கேட்கறது இல்லை. நம்ம தான் அதை பெருசாக நினச்சிட்டு கோவப்பட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் வந்து நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணியிருக்கேன். சாருக்கு ரொம்ப நன்றி.